பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. என்ன மச்சான் புதுசா தண்ணியில அடிக்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு? விடுது பாப்பல, மாப்பிள நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? கேட்ட தப்பு நினைச்சுக்க மாட்டீங்களே. கேளுங்க மச்சான், எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு? நீங்களும் என் தங்கச்சியும் சந்தோஷமா தான் இருக்கீங்களா? ஆமா மச்சான், ஏன் சந்தோஷமா தான் இருக்கும்? உண்மையை சொல்லுங்க மாப்பிள, சந்தோஷமா தான் இருக்கீங்களா? இல்லை மச்சா, சந்தோஷமா இல்லை. நம்ம தப்பு பண்ணிட்டோம் மச்சா, அண்ணாதியா இருந்த என் வாழ்க்கையில் எதிர்பாராம எனக்கு பொண்டாட்டி வந்த தேன்மொழி கிட்ட நான் உண்மையா இருக்கணும்னு நினச்சேன். அதனால அன்வர் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தது உங்க அப்பா சொல்லிதான்ற உண்மையை நான் சொல்லிட்டேன். மச்சான் பண்ண தப்பே, நாங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் கல்யாண போட்டோல மட்டும்தான் ஒன்னா இருக்கும். அவ இன்னும் அன்வரை மறக்கல. என்னை நம்பினவங்களுக்கு நான் விசுவாசமா இருந்திருக்கேன், அதுக்காக பல பேரை கஷ்டப்படுத்திருக்கேன். அந்த பாவம் தான் இப்போ நான் அனுபவிக்கிறேன். இது முன்னாடி என்கிட்ட ஏன் மாப்பிள்ள சொல்லல? இதை உங்ககிட்ட சொல்லி உங்களை நோகடிக்கிற மனசு எனக்கு இல்லை. வெளியே தெரிஞ்சா அசிங்கம் மச்சான், அதனால்தான் அந்த அன்வரை விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா என்னைக்கு போட்டுருப்பான் அவனை. ஐயோ மாப்பிள, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாதீங்க. சத்தியமா சொல்றேன், தங்கச்சி அப்படிப்பட்டவ இல்லை, அப்படி பண்ணியிருக்க மாட்டான். எங்க அப்பாவால் அன்வர் விஷயத்தில் தப்பான முடிவு எடுத்துட்டு போன்ற குழப்பத்தில் அப்படி பண்ணியிருப்பா. நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன், சாரி. எங்க பொண்ணுகிட்டே தப்பா நடந்துக்கிறாரு. யாரு? எங்க வீட்டுக்காரு. தேனு பிரியாணி சாப்பிடு. என்ன மாப்பிள இதெல்லாம்? நம்மளை தவிர ஊர்ல இருக்கிற எல்லா பசங்க கிட்டயும் இந்த போட்டோ இருக்கு. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அவன் என்ன வாழவே விட மாட்டான். சொன்னது எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கான். சரி, நான் உங்களை கூப்பிடுறேன். சேட்டா